ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு முன்னணியாக இருக்கிறது இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஃபஸ்ட்டு என்னமோ மூணாவது இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் பின்னால் போனதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி சீரியலும் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்களே, கோபியோட நடிப்பு அபாரம், அந்த நடிப்புக்காக வந்து இந்த சீரியலே வந்து வந்துருக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது பாப்பா, வழக்கம் போல் கோபி மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டுருக்கோம். ஆனால் அவர் வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஸாக எப்பவும் போல் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் இந்த கதை முடியதுலையும் இன்னும் எப்படி ஒரு வருஷம் ஆகும் போகிறதுக்கு அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரானே தெரியல. செல்விக்கு அக்காவுக்கு வந்து ஏற்கனவே செல்விக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. ராதிகா வந்து இன்றைக்கி நம்ம ஆசிரமத்துக்கு போகிறோங்கிறத கோபிக்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. டீச்சரை சந்திக்க போகிறோம் சஸ்பென்ஸ் சொல்லிட்டாங்க. அதை வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மாட்டிருப்பார். ஆனால் சொல்கிறதுனால உடனே கோபி வந்து உடனே அவர் கால் பண்ணி, நீ வந்து அப்பா கூட இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ பாக்கியாவும் செல்வி நீ போய் சாப்பாடை கொடுத்துட்டு வாங்கினா வந்து இந்த தன்னோட புருஷன் சொன்னது தான் வேத வாக்கு, நல்லதாக கெட்டதாக யோசிச்சே பார்க்காத ஒரு பொண்ணு தான் வந்து பாக்கியலட்சுமி. புருஷன் சொன்ன உடனே சரி சொல்லிட்டு உடனே அவங்க மாமா கூட ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. ஆனால் செல்வி வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு ஆட்டோவில் நேராக வராங்க. ஆனால் செல்வி பார்க்குறதுக்கு முன்னாடியே செல்வியை கோபி பார்த்ததுனால டக்குன்னு அவர் மறைஞ்சிக்கிடுறாரு. அங்கே வந்து செல்வி சாப்பாடு எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வழக்கம் போல் அவர் எஸ்கேப் ஆயிடாரு. ஐயோ, அப்போ வந்து ராதிகா வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ பற்றியா நான் வந்து தைரியமாக வந்துட்டேன், டீச்சர் மேலே எனக்கு வந்து நீ என்னமோ சொன்ன, டீச்சர் சொன்னால் இன்னும் டென்ஷன் ஆகிறா சொன்னேன், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ டீச்சர் மேலே தானே தப்பு, அவங்க தான் வரல பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகாவும் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வி நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் வந்தோடனே ராதிகாவோட பாய் ஃப்ரெண்டை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. உடனே அவங்க அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டிலேருந்து ராமமூர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது அவர் எப்போ மாட்ட போகிறாரு அப்படிங்கிறத வழக்கம் போல் ரசிகர்களை ஏமாற்றத்தோடு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.